நான் ஒரு நிமிடரை ரெண்டு மூணு நாளா ரெண்டு மூணு இடத்துல சந்திச்சேன். அதனால அந்த ஆள் மூலியமா தான் வினோத்தை கண்டுபிடிக்காம முடிவுக்கு வந்துட்டேன். நானே அவர் ஆபீஸ் போய் கண்டுபிடிச்சு கூடியான்னு கேட்டுறேன். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. வினோத்தை பத்தி கவலைப்படாத, கண்டுபிடிச்சு என்னங்க அதை போட்டு இந்த உருட்டு உருட்டுறீங்க? இந்த உலகத்துக்குள்ளதான் வினோத் இருக்கான், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப உருட்டா நீங்க கீழே விழுந்துற போறான். யோசனை பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத, கண்டுபிடிச்சிட்டேன். வினோத்தவா இந்தியாவே என்ன சின்னதா இருக்கு. ஓ இது சிலோனா? நீங்க சொல்றத பார்த்தா இதுவும் சிலோன் இல்லைங்கறியா? நீங்க வினோத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. யார பார்த்து இந்த கேள்வியை கேட்ட? இதோ பார். ஏதுங்க இவ்வளவு மடல்? பரமசிவ பார்வதி வந்து முருகனை காணாமனு என்கிட்ட ஓன் அழுதாங்க. எந்த முருகன்? சங்கிலி முருகன். கடவுள் முருகையா? அவரே கண்டுபிடிச்சு கொடுத்தானே. எங்க இருந்தாரு? கோவிச்சுக்கிட்டு போய் பழனி மலை மேல இருந்தாரு. எப்படி வந்தாரு? பழனி அப்பா யானா பழனி அப்பா அப்படின்னு பாடினேன். சங்கீதம் சகிக்க முடியாம மேல இருந்து கீழே வந்து என் வாய பொத்துனாரு. நான் அவர் கைய புடிச்சு பரமசிவம் பார்வதி கையில ஒப்படைச்சேன். கைலாசத்துல வச்சு தேவர்கள்லாம் புடைசூழ பாடி கொடுத்ததுதான் இந்த ஜோடி மெடல். தேவர்களா? அப்ப சாண்ட சின்னப்பத்தவர் எப்படி இருக்காரு? அங்கேயும் முருகன் கோயில் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க தெய்வத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்படியே எங்க வினோதையும் கண்டுபிடிச்சா இன்னொரு மெடல் வாங்கிக்கலாம்ல. சுண்டக்கா சின்ன விஷயம். சுண்டக்கா என்ன சின்னதா? யோ சும்மா இருக்க மாட்டியா? சொல்றத கேளியா. என்ன விஷயம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு பொண்ணு செட்டப் பண்ணணும். ஏண்டா துப்புன? நான் உங்களை என்ன நினைச்சேன், கடைசியில இந்த வேலை பார்க்க சொல்றீங்களே. யோ மாங்கா மடனா இருக்கியே, நான் செட்டப் பண்ண சொன்னது அது இல்லையா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு வேலை பார்க்க போறோம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்ன இளமே ஆக்கிடுவீங்களா? ஆமா, இருபது அறுபதாக்குவோம், அறுபதை இருபதாக்குவோம். உங்க உழைச்சதையெல்லாம் குறைச்சு உங்க இடுப்ப உடுக்கியாக்கி பம்ப இல்ல பம்ப மாதிரி உங்க இடுப்பு ஆயிடும் சொல்றாருங்க. இது நடக்குமா? ஏன் நடக்காது? என்ன எட்டே நாள் உங்களை இளமையாக்கி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, எம்பி உங்க பொண்ணை விட்டுவிட்டு உங்களை சின்ன வீட வச்சுக்குவாரு. எம்பி எல்லாம் வேண்டாம். அப்ப மந்திரி லிஸ்ட்ல ஒண்ணு உருவுங்க. எத்தனை பேர் இருக்காங்க? இளமையாக்குங்களே. இல்ல எந்த மந்திரியோட சேர போறாங்கன்னு கேட்க போனேன். அப்படி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துறேன். நாங்க என்ன கேட்க போறோம்? மூணு வேளை சாப்பாடு சம்பளம் கரெக்டா கொடுத்துறேன். மதுரமல்லி வாசம் தூக்குது கிழவி விழுந்துட்டா வழியில. நீதானா? கருப்பு பொண்ணு மாதிரி இருந்துச்சுப்பா. வழக்கம் போல அந்த வேலைக்கார பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு போச்சு. அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. ரூம திறந்து சாப்பாடு கொடுத்துட்டு கதவை இழுத்து பூட்டிக்கிட்டாங்க. நாம படிக்கட்டுல ஏறினா அந்த அம்மா ஏற விட மாட்டாங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ரூமுக்குள்ள இருக்கிறது ஒரு கால் வினோதா தான் இருக்கணும். ஒரு கால் வினோத் இல்ல, ரெண்டு கால் வினோத். சும்மா இருக்கியாடா? எம்பி வாசு வினோத்த கடத்தி கொண்டு வந்து இங்கதான் வச்சிருக்கான். வேலைக்காரி வர்றா, இரு நான் செட்டப் பண்றேன். என்ன ஆரம்பத்திலே வெட்டுறீங்க? அதுவா வெட்டுது. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என்ன ஆ ஈன இப்ப வந்து படிக்கிற? அதெல்லாம் சின்ன பிள்ளையில படிக்கிறது இல்லையா? உன் பேர் என்ன? எங்க ஊரு எதுன்னு கேக்குறீங்களா? எங்களை தூக்கி போட்டு மீதி கேட்டது ஏன் தப்பு? சவுண்ட் இன்ஜினியரா? மிஷின் ஆஃப். உன் பேர் என்ன? எங்க ஊரு தவுட்டுப்பட்டி. செவிட்டுப்பட்டினே வச்சிருக்கலாம். வைத்தியர இப்படி கேட்க கூடாது. அவங்க பாஷையில சத்தம் போட்டு கேட்கணும். உன் பேரு என்னன்னு கேக்குறாரு. என்னங்க? நானும் பாக்குறேன். இந்த ஆளு வாய மட்டும் அசைச்சிட்டு இருக்காரு. சத்தத்தையே காணோம். ஒருவேளை ஊமையா? குருடு கிழிஞ்சது போ. கேட்டு கேட்டு குடலே அந்து போச்சுப்பா. வா போலாம். அவங்க ஜாடியிலே கேப்போம். அதாவது கதவை திறந்து போய் படுக்கவா கூப்பிடுறேன். என்ன நிமிடற இப்படி ஆக்குறது? ஒரு பொண்ணு கிட்ட பக்குவமா கேக்கணும். இப்படி அங்க இப்படித்தான் நான் ஆரம்பிச்சேன். அந்த ரூமுக்குள்ள ஆம்பளை யாரு இருக்கா? ஏயா அந்த ஆளு ரூமுக்கு கூப்பிடுறா. நீ என்னடா ரூம் கூட்டு
வைத்தியரே, நீங்க கொடுத்த மருந்த மூணு நாளா மாத்தி மாத்தி சாப்பிட்டே இருக்கேன். எலும திரும்பவே இல்லையே. அதுக்கப்புறம் அகில உலக அழகி பட்டமே உளுத்த கிடைக்க போகுது. எனக்கு இந்த அழகி பட்டம் எல்லாம் வேண்டாங்க. நான் இதை எடுத்து அங்க வைக்கலாம் நினைச்சேன், நீங்களே வச்சிட்டீங்க. அதுல பாருங்க, அம்மா சொல்றாங்கல்ல. சாவியத்தான் பாக்குறேன். சாவி இல்லைங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு லட்சியங்க. உங்களுக்குமா? அரசியல்ல குதிக்க போறேன். சுத்தம், நீங்க ஒரு ஆள் தான் பாக்கி, நீங்களும் குதிச்சிட்டீங்க. கிழிஞ்சு எங்க யாராரு அரசியல குதிக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லையா? சொன்ன போய சாவி எடுத்துக்கிறேன். நானே எடுத்து உங்கள்ட்ட கொடுக்கலாம் இருந்தேன், நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. எம்பி இருந்து போன் வந்திருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். நல்லா எடுப்புல வச்சுக்கோங்க. இன்னைக்கு சாவி கிடைக்கல. எப்ப சாவி கிடைச்சு வினத்தை கண்டுபிடிக்கிறது? ஓட்டு எங்க இருக்குதுயா? எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வினோத்தை கண்டுபிடிச்சிட்டேன், மெடல் கொடுத்தாகணும். தோசைக்கல் அளவுக்கு தர. வினோத்து, வினோத்து சீக்கிரம் எந்திரியா, வெளியே போகணும். வினோத்தா? யோ, இவன் வினோத் இல்லையா? என்ன நிரோத்தா? வினோத்து வாலிபையா? இவன் கிழவனவள இருக்கான். ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்கல்ல, காத்து போகாம கருப்பாயி நடச்சிட்டாயா? யோ, வினோத் இல்லையா? வினோத்து தான். வினோத் இல்லையா? இரு, அவனே கேப்போம். நீ வினோத் தானே? ஆமா. பாத்தியா, வினோத்தும் நானே, வேலையாவும் நானே, விண்ணும் நானே, மண்ணும் நானே, காத்தும் நானே, கடலும் நானே. என்னையா பட்டண தாராவை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்? கரும்பு எங்க வச்சிருக்கேன்? நான் மாட்டு பொங்கல் அன்னைக்கே தின்னுட்டேன், இப்ப திங்கிறதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ ஆதிவாசியா? ஆதியிலே எப்படி ஆணியா இல்ல பாதியிலே எப்படி ஆணியா? ஆட்டாம சொல்லு. ஆடிக்கிட்டு தான் சொல்லுவேன். யோ, அவன் தான் என்ன ஆட்டுறான். ஆடுறேன். நீ ஏன் ஆடுறேன்? தானா ஆடுது. நீ யாரியா? என் பொண்டாட்டி பாமாவுக்கு நான் புருஷன். இந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு நீ புருஷனா? என்ன பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு நான் சொன்ன? என் மகளுக்கு நான் அப்ப. இந்த ஊருக்கு பைத்தியா. ஐயா ஐயா ஐயா, தெரியாம வந்துட்டோம் ஐயா. வேலைக்காரியும் ஒரு சைஸ், வேலைக்காரனும் ஒரு சைஸ், வீட்டுக்காரனும் ஒரு சைஸ். ஐயா, தெரியாம வந்துட்டோம் ஐயா. எங்களை விட்டு என்ன? விட மாட்டேன். இல்லங்க. எதுக்கு? உங்களை குத்தணும். என்னையா டிஃபன் சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்? ஐயா, உற்றியா? குடிங்க. ஐயோ, எதுக்குயா? உங்களை குத்தணும். அப்பா அப்பா, அட பாரி. பொடி புடப்ப தோல் இல்ல, புருஷனா கண்ட நேரத்துல கடிக்கிறான். நீங்க போக முடியல. ஏன்னு உணர? உங்க மீச என்ன இவ்வளவு இருக்கு? எல்லாருக்கும் மீச வளரும், எனக்கு நகரும். உணர? அந்த வருத பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட வினோத்தை கண்டுபிடிக்கிற விஷயத்துல தோல்வி அடைஞ்சோம்னு சொல்லவே கூடாது. தோல்விங்கிற விஷயமே அகராதியில கிடையாது. வணக்கம் சார். வணக்கங்க. நான் யாருன்னு பாக்குறீங்களா? நெத்திய பாருங்க, கண்டுபிடிச்சு தெரியாதியா? நீ ஒரு குளத்து தவளை, இதெல்லாம் நீங்க நம்பல.
இவன் இருக்கானே வினோத்துன்னு ஒரு ஆளை காணாமனு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தா, கஷ்டப்பட்டு காஷ்மீருக்கு போய் தாஜ்மஹாலுக்குள்ள இருந்தவன, அங்க இருக்கிறது முந்தாஜியா, கல்லறைக்குள்ள இருந்தான் நான் சொன்னேன், கட்டடத்துக்குள்ள இருந்தான், அவனை கண்டுபிடிச்சு அவன் சம்சாரத்துக்கிட்ட ஒப்படைச்சேன். அவங்க தங்கச்சி எனக்கு பாராட்டு கடிதமே கொடுத்தாங்களே, அந்த கடிதத்தை ஆபீஸ்ல பிரேம் போட்டு வச்சிருக்கேன். யோ, வினோத்தோட தங்கச்சி இவங்க தாயா? இருக்கட்டுமே, அது அது நான் வரேன். யோ, உனக்கு அறிவு இருக்கா? இப்படியா கண்டபடி கண்ணபண்ணனு போய் சொல்றது? இதெல்லாம் ஒரு பொய்யா? அரசியல் கூட்டத்துக்கு போய் பாரு, மைக்கே போய் சொல்லுது.